church property irundhu, example 4.32, you have given பொருளுடைய தேவை அளவு மற்றும் அறுப்பு. தேவை அளவு அப்படின்னா டிமாண்டு, தென் கியூஎஸ் வந்து அறிப்பு ஆகியவற்றை குறிக்கின்றன. பி என்பது விலையை குறிக்கின்றது. சந்தை பரிமாற்றத்தில் சமநிலை, சந்தை பரிமாற்றத்தில் சமநிலை அப்படின்னா இந்த டிமாண்டும் இந்த கியூஎஸ் ஈக்குவலர். சோ யூ ஆர் கிவன், சப்போஸ் தட் குவாண்டிட்டி டிமாண்டட் அண்ட் குவாண்டிட்டி சப்ளைட் ஆர் கிவன், இந்த ரெண்டு மேல் எழுதியிருக்கு. திரும்ப அகைன் நான் எழுதல, ஃபைண்ட் தி ஈக்விலிபிரியம் பிரைஸ் ஃபார் மார்க்கெட் கிளியரன்ஸ். சோ தி ஃபார்முலா ஃபார் தி மார்க்கெட் கிளியரன்ஸ் ஆகணும் அப்படின்னா இந்த கியூடியும் கியூஎஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றது. இதை நம்ம நடிச்சிடலாம். கியூஎஸ் அப்படின்னா சப்ளைடு, கியூடி அப்படின்னா டிமாண்ட். ஸோ டிமாண்டுக்கு ஏற்ற வழியில் சப்ளை இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஈக்விலிபிரியம் பிரைஸ் வந்து வி கேன் ஃபைண்ட் ஃபார் மார்க்கெட் கிளியரன்ஸ். இப்போ க்வெஸ்சன் அனுப்பிச்சிடலாம். ஸோ இது ரெண்டுமே நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் பண்ணிட்டு இந்த மாதிரி எழுதிப்போம். இப்போ நமக்கு இந்த டி ஸ்கொயர் டி பை டிடி ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் டிடி பை டிடி மைனஸ் சிக்ஸ்டி பிளஸ் 24 அன்சைட் பண்ணணும்னா மைனஸ் 24. இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், டி ஸ்கொயர் இது வந்து டி ஸ்கொயர் பை டிடி ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் டி பை டிடி மைனஸ் சிக்ஸ். இந்த பி வந்து காமன் அடிக்க ஈக்குவலுக்கு இங்கே மைனஸ் 24. ஏற்கனவே பார்த்துருக்கோம் டி ஸ்கொயர், இதை வந்து கேபிட்டல் டி ஸ்கொயர்னு எழுதலாம். தென் ஃபைவ் இன்ட்டு ஸ்மால் டி மைனஸ் சிக்ஸ், இந்த பிளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 24. இதை கூட நம்ம எப்படி எழுதலாம், இ பவர் ஜீரோ எஸ் அப்படின்னு சொல்லி கூட எழுதிக்கலாம். ஸோ நம்ம ஃபார்ம்ல என்ன, இ பவர் ஏஎஸ் இந்த ஃபார்ம்ல அப்படி அதை நம்ம எழுதிக்கிறோம். இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏஇ ஏஇ அப்படின்னா எம் ஒன் மாற்றணும். எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எம் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்கே என்ன வரும், எம் மைனஸ் த்ரீ ஆர் எம் மைனஸ் த்ரீ. ஃபர்ஸ்ட் இது மைனஸ் சிக்ஸ் ஆர் பிளஸ் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்குதா, கரெக்டு தான். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், எம் மைனஸ் சிக்ஸ் தென் எம் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ எம் ஈக்குவல் டு சிக்ஸ் தென் எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் த ரூட்ஸ் ஆஃப் டிஸ்டிங் டிஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா சிஎஃப் ஃபார்ம்ல என்ன, ஏ இ பவர் ரிப்பீட்டடா அதே மாதிரியே வருது இல்லையா, இ பவர் எம் டு எஸ். ஸோ ஏ இ பவர் எம் ஒன் எக்ஸ் தென் பி இ பவர் எம் டு என்ன மைனஸ் எஸ். இது வந்து அப்படி இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பர்டிகுலர் இன்டகிரல். என்ன எடுக்கலாம், பிஐ ஈக்குவல் டு ஃபார்ம்ல என்ன, ஒன் பை ஃபை ஆஃப் பி தென் எஃப் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஒன் பை இங்கே ஃபை ஆஃப் டி இருக்கு டி ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் டி மைனஸ் சிக்ஸ் தென் இங்கே மைனஸ் 24 இ பவர் ஜீரோ எஸ். ஸோ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது என்ன இருக்குது, ஜீரோன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன எடுத்துக்குவோம், ரீப்ளேஸ் டி பை ஜீரோ, இது வந்து ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். அப்போ இங்கே ஜீரோ போட்டோம்னா என்ன வரும், ஒன் பை வெறும் மைனஸ் சிக்ஸ் இருக்கு, இது ஜீரோ ஆயிரும் இதுவும் ஜீரோ ஆயிரும். தென் மைனஸ் டூ மைனஸ் டூ ஆர் 24 தென் இ பவர் ஜீரோ எஸ். இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு என்சிங் பவர் ஜீரோ ஒன்று. ஸோ வெறும் ஃபோர் மட்டும் கிடைக்கும், இது பிஏ. ஸோ வாட் இஸ் த ஜென்ரல் சொல்யூஷன், பொதுவான தீர்வு அப்படின்னு போட்டு ஒய் ஈக்குவல் டு
CF plus VI. So equal to what is CF? A e power m1x then b e power m2x. This is okay, 4. So 4. So in the answer will be 0 over. So answer class is 4.5.